Hi friends, good evening. Sanjay Gandhi Postgraduate Institute la kittatatta 905 vacancy vandu announce pannirukanga. Nam already paathadhaan idha vandu nam already prediction la sonnom. So adutha vacancy adutha 3 months ku la 950 vacancy varudhu appdi solirundhom. Solli or 1 week 10 days kuda agala indha vacancy vandiruchu. So adutha innoru vacancy varapodu or 650 vacancy adhuvum indha 3 months ku la nam edhirpaakkrom. அப்ரூவல் கிடைச்ச உடனே அதை வந்து நமக்கு வந்து நம்ம வந்து வீடியோவில் போட்டுடலாம், நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே போட்டுடலாம். ஸோ இந்த 905 இந்த வேக்கன்சிக்கு லக்னோவில் இதோட இன்ஸ்டியூட் இருக்குது. இதில் ஏன் அப்ளை பண்ணணும், இதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இதில் அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ரெக்ரூட்மெண்ட்டை தவிர, ஈவன் ரெக்ரூட்மெண்ட் இதை தவிர வேறு உங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள பாசிட்டிவ் பாயிண்ட்டு, அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிடலாம். ஸோ இதில் நமக்கு வந்து என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது, ஏன் இதுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஏன் அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சம் பாயிண்ட் சொல்கிறேன் எதுக்காக இதில் அப்ளை பண்ணணும்னு. இதில் வந்து கிட்டத்தட்ட 905 வேக்கன்சி, ஆனால் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது வந்து 362 வேக்கன்சிக்கு தான். ஸோ 362 வேக்கன்சிங்கிறதே வந்து அதிகமான வேக்கன்சி தான். ஸோ எஸ்ஜிபிஜிஐ 905 போஸ்ட்டு ஏன் அப்ளை பண்ணும், இதில் உள்ள பெனிஃபிட் என்ன, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஃபஸ்ட் பாயிண்ட்னா, தெர் இஸ் நோ 80:20 ரிசர்வேஷன். ஸோ இதில் வந்து 80:20 ரிசர்வேஷன் கிடையாது, அதனால் எல்லாருக்குமே ஓப்பன் கேட்டகரியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மேல் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் நினச்சிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் நல்ல மெரிட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது, அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மேல் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக அந்த போஸ்டிங் போகிறதுக்கு பாருங்கள். ஃபீமேல் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ தெர் இஸ் நோ 80:20 ரிசர்வேஷன், எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ எல்லாருக்குமே ஓப்பன் கேட்டகரியில் தான் இதில் காம்படிஷனு. செகண்ட் திங், ஸோ வேக்கன்சி வந்து ரொம்ப அதிகமான வேக்கன்சி. நம்ம யூபி கேண்டிடேட்டை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஓப்பன் கேட்டகரியில், மீன்ஸ் அன்ரிசர்வ்ல தான் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் பயந்துக்காதீங்க. அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது, என்னென்னா யூபியில் உள்ளவங்க அந்த நேட்டிவிட்டி உள்ளவங்களில் எல்லாருமே வந்து கேட்டகரியில் உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அன்ரிசர்வ்டுக்கு உங்களுக்கு டைலூஷன் ஆகும். ஸோ எல்லாருமே அவங்க வந்து கேட்டகரியில் போயிடுவாங்க, அதனால் உங்களுக்கு காம்படிஷன் குறையிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கே தவிர அதிகமாகாது. அதனால் அன்ரிசர்வ்ல அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு காம்படிஷன் வராது. இதில் நீங்கள் மெரிட் எடுத்திங்கனாவே, நல்ல மார்க் எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாவே இதில் வந்து செலக்ட் ஆகிடலாம். தேர்ட் திங், ஸோ நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் எப்போதுமே என்ன யோசிப்பாங்கன்னா, நார்த் சைடில் தான் எக்ஸாம் சென்டர் வருமா, தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் வராதா அப்படிங்கிறதான் அவங்களோட பெரிய கொஷின். கண்டிப்பாக சவுத் சைடில் கொஷின் எக்ஸாம் சென்டர் வரும், கண்டிப்பாக சென்னையில் வரும். இதை தவிர கோயம்புத்தூர் மதுரையில் நம்ம எதிர்பார்க்குறோம். இதை தவிர உங்களுக்கு விசாகப்பட்டினம், பெங்களூரு, ஹைதராபாடு, அப்புறம் வந்து திருவனந்தபுரத்தில் உங்களுக்கு வந்து வேக்கன்சி மீன்ஸ் எக்ஸாம் சென்டர் வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் எக்ஸாம் எழுதுறத வச்சு நீங்கள் வந்து பெரிய மழை போல் எண்ணி நீங்கள் விட்டுறாதீங்க. ஒரே ஒரு நாள் எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் லைஃப் செட்டில்டு தான். இன்கேஸ் உங்களுக்கு நார்த்தில் ஸ்டே பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதி நம்ம சவுத்துக்கு வந்துக்கலாம், அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் ஜாப் வாங்கணும். அடுத்த திங், யாருக்கெல்லாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறதுனால, யாரெல்லாம் அந்த லிமிட்டேஷன் அந்த 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 பாயிண்டில் இருக்கீங்களோ, 30, அதாவது ஒரு சில எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து 30 இயர்ஸ், ஒரு சில எக்ஸாம்ஸில் வந்து 35 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால யாரெல்லாம் 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இதில் அப்ளை பண்ணலாம், அதனால் அவங்களுக்கு இதில் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது. தென் இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னென்னா, ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணி மெரிட்டில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் செலக்டட் தான், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஜாயினிங் ஆர்டர் தான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது, அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண தேவையில்ல. எதுலெல்லாம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். நல்லா படிக்கணும், ஏன்னா ஸ்கில் டெஸ்ட்லேயே நிறைய பேர் டைலூஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
ஸோ நம்ம ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால் எவ்வளோ மார்க் நம்ம எடுக்கிறோன்னு தெரிய போகிறதில்ல, ரிட்டன் எக்ஸாமில் தான் தெரியும். அதனால் ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா அதை ஒரு பெரிய வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது அடுத்த பாயிண்ட் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவோட பெனிஃபிட்ஸும் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாடு கேண்டிடேட் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி போங்க. நம்ம வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஹவு டு அப்ளை டெமோ வீடியோ வேணுமா அப்படின்னு. எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அக்கார்டிங் டு தட் நான் வந்து அந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரொம்ப கம்மியான கேண்டிடேட் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிளான் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நமக்கு டைமும் கிடையாது. ஸோ எவ்வளோ பேர் சொல்கிறீங்களோ அவ்வளோ பேருக்கு நம்ம வந்து வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பலாம். யாராவது அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் டெமோ வீடியோ வேணும் அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்தது 650 வேகன்சி இன்னொரு இடத்துல வரப்போகுது, அதோட வீடியோ வேணுங்கிறவங்களும் நம்ம கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் போடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க, சீக்கிரமாக போஸ்டிங் வாங்குறது பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.